என் பேர் வந்து முருகன். நான் அம்பத்தூரில் இருக்கிறேன். 2014 வந்து என்னுடைய மகனை பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு மெடிசன் படிக்காக அனுப்பிச்சேன். இந்த ஏஜென்ட் துருவாக தான் அனுப்பிச்சது நான். இதில் வந்து செயல்பட்டவங்க வந்து கிருஷ்குமார்னு ஒருத்தர், அம்பத்தூரை சேர்ந்தவர், மோனிஷ் தானே சார், மோனிஷ்குமார், ரவிக்குமார், இவங்க எல்லாம் வந்து ரவிக்குமார் சூர்யா, இவங்க எல்லாமே வந்து எங்ககிட்ட வந்து சொன்ன அமௌண்ட்டு ஒன்று எங்ககிட்ட அதிகமாக வாங்கியிருக்காங்க. இது வந்து பசங்க அங்கே போய் சேர்ந்தவொன்னே தான் எங்களுக்கு தெரியும், இவ்வளோவளோ எங்களுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க, இது எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்கன்னு. எங்ககிட்ட ஒரு பேரண்ட்ஸ்ன்னு குறைஞ்சது வந்து ஒரு 3,300 எங்ககிட்ட வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. இதை வச்சு நாங்கள் கேட்கும்போது அவர் சொன்னார், நாங்கள் கொடுத்துறோம் திருப்பி அப்படின்னாப்புல. பசங்களும் வந்து அங்கே யூனிவர்சிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, நான் வெறும் $1,000 தான் வாங்கியிருக்கேன், நான் இதை மட்டும் தான் திருப்பி தரப்போன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ ஒரு 3 மாதமாக அவர் தலைமறைவாக இருக்கார், எந்த ஒரு கான்ட்ராக்டும் கிடையாது. இதை சம்மந்தப்பட்டு தான் நாங்கள் வந்து இப்போ கமிஷனர்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், எங்களை உரிய நடவடிக்கை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. என் பேர் கருணாநிதி. நான் மனைவி மாத்தூரில் இருக்கேன். என் பையனை MBBS படிக்கிறது 2014 பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சோம். பிளாட்டினா டாக்டர் சந்தானகிருஷ்ணன் அவர் ஏஜென்சி மூலம் அனுப்பி வச்சது. அங்கே போய் அவர் அட்மிஷனாக போட்டு கொடுத்துட்டாரு. அவர் கூட அனுப்பிச்ச ஏஜென்ட்டாக இருந்த கிருஷ்பாபு தியாகராஜன்றவரும், மோனிஷ்குமார் ரவிக்குமாரும், ரவிக்குமார் சூர்யான்றவங்க கூட சேர்ந்து அதிகப்படியான அங்கே போய் அட்மிட் பண்ணி பசங்களை நிர்பந்தப்படுத்தி, நீங்கள் மேற்கொண்டு எங்களுக்கு $1,000 $1,500 கொடுத்தா தான் நாங்கள் அட்மிஷன் போடுவோன்னு சொல்லிட்டு அங்கே நிர்பந்தப்படுத்தி பணத்தை மோசடி பண்ணி வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த பணத்தை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு காலேஜிலும் கம்ப்ளைண்ட் பண்ண இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்ட்டு, இங்கேயும் வந்து நாங்கள் வந்து இவர்கிட்ட சொன்ன டாக்டர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி ஏமாற்றிட்டாருன்னு அவர் வாங்கித்தரேன்னு சொன்னார். இவ்வளோ நாள் தொடர்ந்து நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறோம், கேட்டுட்டு இருந்து இதோ தரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, இதுவரையிலையும் தரல. அதனால் இன்னும் காலதாமதனால இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் கொடுத்த பணத்தை எல்லாம் வச்சு அவர் ஏகபோக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு கன்சிம்ட்டு நேரம் ஒன்று படம் எடுக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் எங்களுக்கு இந்த பணத்தை எடுத்து நடவடிக்கை தர நீங்கள் நடவடிக்கை தான் நல்லாயிருக்கும் கேட்டுக்கிறோம்.